வானத்தையும் பூமியையும் படைத்த நம்முடைய தேவன், ஓ ஹல்லேலூயா, இப்பொழுது நமக்கு சொந்தமாகி இருக்கிறார். தம்முடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்து நம்மை சொந்த பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. யார் யார் அவருடைய பாதத்திலே, அவருடைய சமூகத்திலே வந்து அவரை உண்மையாய் நோக்கி பார்க்கிறார்களோ, யார் யார் ஆமென் ஸ்தோத்திரம், தங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு அவரிடத்திலிருந்து மீட்பை பெற்றுக் கொள்கிறார்களோ, அவர்கள் நிச்சயமாகவே பரலோக ராஜ்யத்திற்கு தகுதியுள்ளவர்களாக மாற்றப்படுகிறார்கள். ஆமே, இந்த பாதாளத்தை படைத்த ஓ வானத்தையும் பூமியையும் தம்முடைய வார்த்தையினாலே, வல்லமையுள்ள வார்த்தையினாலே படைத்த அந்த தேவனுடைய சொந்த பிள்ளைகளாயிருக்கிறோம். தகப்பனை போல தம்முடைய பிள்ளைகளை அன்பாய் ஆதரிக்கிறவர், எல்லா விதமான தேவைகளையும் சந்திக்கிறவர், ஆபத்திலே உதவி செய்கிறவர். ஹல்லேலூயா. சோதனையிலிருந்து நம்மை ரட்சிக்கிறவர் நல்ல தகப்பன். ஒரு நேசம் நமக்குண்டு. உலகத்தில் யார் உங்களை கைவிட்டாலோ, யார் உங்களை அற்பமாய் எண்ணினாலோ, உங்களுக்கு ஒரு தகப்பன் உண்டு. உங்கள் மன கிளேசங்களை அவருடைய சமூகத்திலே ஊற்றி விடுங்கள். அவர் நித்திய பேரின்பத்தை தருகிறவர், நிரந்தர சமாதானத்தை தருகிறவர். அதிப்பதே அவருக்கு பிரியம். அவர் சாபத்தை தருகிறவர் அல்ல, ஆசீர்வாதத்தை தருகிறவர். அவரை முழுமனதோடு நோக்கி பார்க்கிறவர்களுக்கு ஓ தம்முடைய பரம சிங்காசனத்தில் இருந்து நீதியின் செங்கோலை நீட்டி,
கிறிஸ்துவின் மூலமாக தேவ நீதியை நம்மேல வரப்பண்ணினவர். கிருபையின் மூலமாய், கிருபையின் மூலமாய் நாம் நீதிமானாக மாற்றப்பட்டிருக்கிறோம். ஆராதிக்கின்றோம், ஆர்ப்பரிக்கின்றோம், அன்பு செய்கின்றோம். எல்லாரும் சொல்வோம், பிதாவே பிதாவே. ஆராதிக்கின்றோம் இயேசுவே, ஆர்ப்பரிக்கின்றோம் ஆவியானவரே. மன நிறைவோடு சொல்லுவோம், ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. மறுபடி பிறக்க செய்தி மகனாக என்னை மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே, ராஜாக்களும் நாங்களே, ஆசாரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, சகலமும் படைத்தவரே, சர்வ வல்லவரே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே, மகிமைக்கு பாத்திரரே, மங்காத பிரகாசமே. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. உம்மை ஆராதிக்கின்றோ, ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ. பிதாவே ஆர்ப்பரிக்கின்றோ, ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. எங்கள் ஆவியானவரே அன்பு செய்கின்றோ. ஸ்தோத்திரமும் கனமும் வல்லமையும் ஆர்ப்பரிக்கின்றோ, அன்பு செய்கின்றோ.
பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே பரிசுத்தர் பரிசுத்தரே பரலோக ராஜாவே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே எப்போதும் இருப்பவரே இனிமேலும் வருபவரே உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பணிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் வாயிலை திறந்து சொல்லுவோம் ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பணிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் உம்மை ஆராதிக்கின்றோம் ஆர்ப்பணிக்கின்றோம் அன்பு செய்கின்றோம் பிதாவே ஆராதிக்கின்றோம் இயேசுவே ஆர்ப்பணிக்கின்றோம் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா 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 இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான ஒரு ஆராதனையை காண செய்தாரே ஆமே நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மீட்படையும்படியாக தேவன் நமக்கு ஒரு நாளை நீட்டித்து தந்தாரே அதிகமாக தந்தாரே நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய இரக்கம் அதற்காக எல்லாரும் நன்றி நிறைந்த இருதயத்தோடு அவரை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா 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 ஆரோக்கியம் சுகம் பலன் எல்லாவற்றையும் தந்து ஆண்டவர் நம்மை ஓ வழி நடத்தி வந்திருக்கிறார் இதுவரையிலேயும் நம்மை காத்த எபினேசர் அவர் நம்மோடு கூட இருக்கிற இமானுவேலர் ஓ நமக்கு சுகம் தந்த யெகோவா ராஃபாவாய் இருக்கிறார் ஓ எல்லாவற்றிற்கும் மேலாய் நம்முடைய தகப்பனாய் ஓ ஹல்லேலூயா 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 நம்முடைய உள்ளிந்திரியங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிந்து ஓ நம்முடைய வேதனைகள் கவலைகளை ஓ அவர் அறிந்தவராய் நம்மை போல இந்த உலகத்திலே பாடுபட்டபடியினாலே நம்முடைய பாடுகளை எல்லாம் அவர் அறிந்தவராய் இருக்கிறார் ஹல்லேலூயா எனவே இந்த பாடுகளில் இருந்து ஆண்டவர் நமக்கு விடுதலையை தருவார் ஆமே நமக்கு நல்ல இளைப்பாறுதலில் வாழ்வை தருவார் நமக்கு நல்ல சுகத்தை தருவார் ஹல்லேலூயா 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 பாவத்தில் இருந்தும் சாபத்தில் இருந்தும் பிசாசின் கட்டுகளில் இருந்து நமக்கு விடுதலையை தருவார் அவரை துதிக்க துதிக்க நமக்கு விடுதலை அவரை துதிக்க துதிக்க நமக்கு ஆரோக்கியம் நமக்கு சுகம் தெய்வீக பலம் நமக்கு உண்டாகும் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் அது பாக்கியம் உள்ளது பாக்கியம் என்றால் ஆசீர்வாதம் கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் ஆசீர்வாதம் உள்ளது அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதனோடு அவர் வேதனையை கொண்டார் ஹல்லேலூயா உலகத்தின் ஆசீர்வாதங்கள் வேதனையை தரும் ஹல்லேலூயா ஆனால் தெய்வீக ஆசீர்வாதம் தெய்வீக சுகம் தெய்வீக பலம் தெய்வீக விடுதலை இவற்றில் வேதனை இல்லை அது பரிபூரணமானது அது நித்தியமானது தம்மிடத்திலே அன்பு கூறுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அவர் கொடுக்கிறார் அவருடைய சமூகத்திலே சிறு பிள்ளையை போல தன்னை தாழ்த்தி யார் அவரை நோக்கி பார்க்கிறார்களோ கபடமில்லாத இருதயத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே யார் வந்து தங்கள் இருதயங்களை ஊற்றுகிறார்களோ அவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் செம்மையான இருதயம் உள்ளவர்களை அவர் நோக்கி பார்க்கிறார் உண்மையுள்ள இருதயம் உள்ளவர்களை அவருடைய கண்கள் தேடுகிறது நீதிமானுடைய கூப்பிடுதலே அவருடைய செவிகள் கவனத்தோடு கேட்கிறது
பண்ணுவோமா, நம்மை தாழ்த்துவோமா? இந்த ஆராதனை வேளையிலே ஓ நம்மை முழுமையாய் தாழ்த்துவோம். பெருமை உள்ளவனுக்கு அவர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கோ தம்முடைய கிருபையை இரக்கத்தை அவர் கொடுக்கிறார். அவரிடத்தில் இருந்து இரக்கம் வேண்டுமா? அவரிடத்தில் இருந்து கிருபை வேண்டுமா? கால வேளையில் ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஆத்துமாவே, நாம் எல்லாரும் பாவிகள் தான். நம்மை தாழ்த்தி அவருடைய சமூகத்திலே ஒப்பு கொடுக்கும் பொழுது அவருடைய கிருபை வெளிப்பட போகிறது. தாழ்த்துங்க, எனில் ஒன்றும் இல்லை, நான் வெறுமையான பாத்திரம் ஆண்டவர. உலகத்தின் பார்வையிலே நான் அற்பமானவன், நான் அற்பமானவள். என்னுடைய திறமை ஒன்றுமில்லை, என்னுடைய படிப்பு ஒன்றுமில்லை, என்னுடைய ஐஸ்வர்யம் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இல்லாமல் இருந்தால் இவையெல்லாம் வீணாயிருக்கும். ஆண்டவரே, மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? நீர் எங்களுடைய ஜீவனாயிருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பு எங்களுக்கு ஜீவனாயிருக்கிறது, அதை நாங்கள் இழந்து போக கூடாது. ஆண்டவரே, உலகத்தின் ஆசீர்வாதத்திற்காய் நாங்கள் அதை இழந்து போக கூடாது. அந்த ஜீவன் எங்களுக்கு வேண்டும் ஆண்டவரே. இந்த இடத்திலே ஆராதிக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் அந்த ஜீவனை நோக்கி பார்க்கிற பிரகாசமான மனக்கண்களை கொடுப்பீராக. அந்த நித்திய வாழ்வை, நிரந்தர வாழ்வை நாங்கள் நோக்கி பார்க்கட்டும், அதற்காய் நாங்கள் ஓடட்டும், பரலோக ராஜ்யத்தை நாங்கள் நாடட்டும், அதை தேடட்டும். ஆண்டவரே, எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் சபையாருடைய பாவங்களை மன்னியும். உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கெஞ்சி நிற்கிறோம் ஆண்டவரே. அக்கிரமம் கர்ப்பம் தரித்து பாவத்தை பெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, வேண்டாம், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும், நரகம் என்னும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் உம்முடையதாயிருக்கிறது, அந்த ராஜ்யத்திலே நாங்கள் பங்கடையிட்டு ஆண்டவரே. உம்முடைய வல்லமையினாலே, உயிர் தெழுந்த வல்லமையினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் விடுவிப்பீராக. தேவன் தந்த இந்த நல்ல ஆராதனைக்காக ஆண்டவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். எல்லோரும் வாய்களை திறந்து ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். தேவன் நமக்கு பாராட்டின கிருபைகள், நமக்கு தந்த சுகம் பலன், இதன் மூலமாய் நாம் இந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கும்படியாக, அவரை சேவிக்கும்படியாக, அவருடைய சமூகத்திலே வந்து நம்முடைய குறைவுகள் எல்லாவற்றையும் சொல்லி மீட்பை பெற்றுக் கொள்ளும்படியாக தேவன் பாராட்டின கிருபைகளுக்காக எல்லோரும் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிப்போம். அவர் நமக்கு கொடுத்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம். நம்மோடு கூட இருந்து பாவத்தையும் நீதியையும் குறித்து கண்டித்து உணர்த்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்தரிப்போம். மகா பரிசுத்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள எங்கள் நல்ல தேவனே, இந்த பரிசுத்த ஆராதனையிலும் நாங்கள் உம்முடைய சமூகத்திலே மீண்டுமாய் கூடி வந்து தேவனை ஆராதிக்கவும் உம்முடைய அன்பிலே நாங்கள் திளைத்து ஆமென் ஸ்தோத்திரம் உம்மை சேவிக்கும்படியாக, உம்முடைய கிருபையை நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவரீர் பாராட்டின கிருபைகளை நினைத்து நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஆராதனையில் ஒவ்வொரு பகுதியிலேயும் தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், உம்முடைய சமூகத்திலே தருகிறோம்.
மீட்பெரும் இரட்சகருமாயிருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.